இந்த அற்புதமான நாளில் நம்ம குருவை பற்றி சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு குரு மகிமை அப்படிங்கிற தலைப்பு. பொதுவாக ஒரு நல்ல நாள் அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும், நல்ல சிந்தனைகள் வரணும். நமது காலத்தில், நமது முன்னோர்கள் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விசேஷமான நாள் அப்படின்னா அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போகிறது, ஒரு வழிபாடு செய்வது, அதெல்லாம் ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. ஒரு தீபாவளியாக அன்னைக்கு புத்தாடை, ஸ்வீட் சாப்பிட்றது, பட்டாசு வெடிக்கிறது, கூடவே இறைபக்தி ரொம்ப முக்கியம். அது ஒரு பொங்கல், நன்னால் சக்கர பொங்கல் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், சூரிய பகவானுக்கு ஒரு வழிபாடு. அதுபோல் எல்லா திருநாட்களுமே சுவாமிக்கு முக்கியமான இடம் கொடுத்து நம்ம வழிபாடு பண்ணணும். சுவாமியை மட்டும்தான் நம்ம கும்பிடுறோமா, தெய்வங்களை மட்டும்தான் கும்பிடுறோமா? இந்த தெய்வத்திற்கு ஒப்பானவர்களையும் வணங்குகிற கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்தில் இருக்குது. அப்படின்னா யார் யாரை வணங்கணும், அதுக்கு நமது முன்னோர்களே வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம், நாலு பேர். இந்த நாலு பேருமே நமக்கு ஒரு தெய்வத்தோட ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. எத்தனையோ சொந்தங்கள் நமக்கு கிடைச்சாலுமே, எத்தனையோ சொந்தங்கள், எவ்வளவோ நல்ல மனுஷங்க கிடைச்சாலுமே, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஈடவங்க ஆக மாட்டாங்க. அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்மை பெற்றெடுத்த தாய் தான் நமக்கு முதல் தெய்வம், அப்புறம்தான் எல்லாமே, முதல்ல அம்மா தான். அந்த தாயை வணங்கணும். தாய் இருக்கின்ற போது தினமும் அம்மாவை கவனித்து, அம்மா நான் என்ன பண்ணணும், உனக்கு சாப்பாடு கொண்டு வரட்டுமா, உனக்கு இதான நான் ஏற்பாடு பண்ணி தரட்டுமா அப்படின்னு அம்மா கிட்ட அன்பு செலுத்தணும். அப்பா, ரெண்டாவது அப்பா. அடுத்தது மூன்றாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் குரு. நான்காவது இடம் தெய்வம். இந்த நான்கு பேரில் தாய்க்கு நாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த முக்கியத்துவத்தை நம்ம தெய்வத்துக்கு கொடுக்கறத விட குருவுக்கு கொடுக்கணும். இந்த மாதா, பிதா, குரு, தெய்வத்தில் ஒன்றாவது இடத்துல இருக்கிற தாயும் மூன்றாவது இடத்துல இருக்கிற குருவும் ஒரே ஸ்தானம். அம்மாவை போலத்தான் குரு, அம்மாவை போலத்தான் குரு. அம்மா எப்படி நம்ம மேலே அன்பு செலுத்துவாளோ, எப்படி நம்ம மேலே பாசத்தை பொழிவாளோ, அதே போலத்தான் குரு. இந்த உலகம் எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா, கர்மாவின் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கிறது. கர்மானா என்ன, போன பிறவியில் நம்ம என்ன செஞ்சோமோ, நல்லது பண்ணினோமா, இந்த பிறவியில் நல்லதை அனுபவிப்போம், கெட்டதை பண்ணினோமா, கெட்டது திரும்ப வரும் இந்த பிறவியில். நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் போன பிறவியில் நான் யாருக்கு என்ன பாவத்தை பண்ணினோம் அப்படின்னு சொல்கிறதை கேட்குறோம். ஒருத்தர் ஓஹோன்னு இருக்க, அவருக்கு தகுதியே இல்லை, பணம் குமியறது, சொத்து குமியறது, விதம் விதமான காரில் வெளியே போயிட்டு வந்துட்டுருக்க. நம்ம என்ன சொல்லுவோம், பர் விதி, அவனுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறது அப்படிம்போம். விதி தான் கர்மா இல்லையா. இப்போ மனுஷனோட பிறவி நமக்கெல்லாம் ஒரு பிறப்பு, மனித பிறப்பு. இந்த பிரபஞ்சத்தில் சுமார் 70 லட்சத்திற்கும் மேலே ஜீவராசிகள் இருக்குது, 70 லட்சத்திற்கும் மேலே. அதில் மனிதன் அப்படிங்கிறது ஒரு ஜீவராசி. குருமார்கள் அத்தனை பேருமே அனைத்து ஜீவராசிகளையும் ஒரே தராசு தட்டில் வச்சு பார்க்குறவங்க. அவங்களுக்கு சிடுகுடி வித்தியாசம் தெரியாது, ஒரு நாய் நரி வித்தியாசம் தெரியாது, எல்லாமே ஒன்று தான் அவங்களுக்கு, எல்லாமே ஒன்று. நாமதேவர்னு ஒருத்தர் இருந்த பண்டரீபுரத்து மகான்களில் நாமதேவர் ரொம்ப முக்கியமான மகான். அவர் என்ன பண்ணுவார், தினமும் காலங்கார்த்தால கோவிலுக்கு வந்துடுவார். இந்த கோவில் பண்டரீபுரம் விட்டலன் ஆலயத்திற்கு வந்து அந்த விட்டலனை வணங்கிட்டு கோவில் வாசலில் வந்து உட்கார்ந்துருப்பார். அங்கே அவருக்கு என்ன கிடைக்கிறதோ அதைத்தான் சாப்பிடுவார், விட்டலனோட பிரசாதம் அப்படின்னு சாப்பிடுவார்.
யாரான செல்வந்தர்கள் வருவாங்க, இதான எல்லாருக்கும் போடுவாங்க. வாசலில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும், சன்னியாசிகளுக்கு, சாதுக்களுக்கு, எல்லாருக்கும் என்ன உண்டோ போடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தனவந்தர் வர சுவாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஆளுக்கு ஒரு ரொட்டி, அதாவது சப்பாத்தி, அங்கே இருக்கிற சன்னியாசிகளுக்கு போடுற, அவங்க அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி. நமக்கு உணவு கிடைச்சாச்சு அப்படின்னு பகவான் கொடுக்குறான். இந்த உணவை நமக்கு யார் கொடுக்குறான்? பகவான் கொடுக்குறான். ஆஹா, இன்னைக்கு நமக்கு உணவு கிடைச்சாச்சு அப்படின்னு அந்த சன்னியாசிகள் அந்த ரொட்டியை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நாமதேவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தன்னோட இடுப்பில் ஒரு தோளில் ஒரு பை வச்சுருக்கார். அந்த பைக்குள்ளேருந்து ஒரு டப்பா எடுக்கிறார். அதில் கொஞ்சம் நெய் வச்சுருக்கார். அந்த நெய்யை எடுத்து இந்த ரொட்டிக்கு மேலே தடவர. இப்போ ரொட்டியை சாப்பிட்றதுக்கு இந்த நெய்யை மேலே தடவின கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதாவது காஞ்சி போனால் கூட நமக்கு தெரியாது, கொஞ்சம் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால் அப்படி தடவுற, அப்படி தடவிட்டு இருக்கும்போது இச்சாப்பில் உட்காந்துட்டுருக்கிற ஒரு நாய் வந்து பார்த்துட்டே இருக்கு. இந்த ரொட்டியை இவர் சாப்பிட போகிற அந்த ரொட்டியை அப்படியே கவிண்டு ஓடிடுது. ரொட்டியை கவிண்டு ஓடின உடனே என்ன சொல்கிற பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் சொல்கிற, அடடா, அந்த ரொட்டியை நீங்கள் நெய்யை தடவி முடிக்கிறதுக்குள்ளே அது பிடிக்கிட்டு ஓடிடுதே, நீங்கள் சாப்பிட்றதுக்காக டப்பாவை தடவி வச்சு தடவிண்டே இருந்தேளே அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள்லாம் சொல்கிறாங்க. எழுந்து ஓடுற, அந்த நெய் டப்பாவையும் எடுத்துட்டு தொடர்ந்து ஓடுற. அந்த ரொட்டி எப்படியும் பிடிங்கிருக்கோ, பிடிங்கி சாப்பிட்டாத்தான் உங்களுக்கு ஆகாரம் அப்படின்னு அவர் ஓடுகிற போது பக்கத்தில் இருக்கிற சன்னியாசிகள் சொல்கிறார், நாய் எப்படி ஓடுறதோ அந்த வேகத்துக்கு இணையாக நாமதேவர் ஓடி ஒரு இடத்துல பிடிச்சிட்டார். அது வாயிலேருந்து ரொட்டியை பிடுங்குற நாய் ஏக்கத்தோடு பார்க்கறது, உட்கார்றது, என்னடா நமக்கு ஒரு உணவு கிடைச்சது, அதையும் அந்த உணவுக்கு உண்டான கர்த்தா பிடிங்கிட்டாரேன்னு பார்க்குறார். நாமதேவர் என்ன பண்ணுறார், அந்த ரொட்டியை வாங்கினார் இல்லையா, நெய் எடுத்து இன்னும் நன்னா தடவுற, பாதையில் பிடிங்கிட்டு போடுத்தே, தடவி இவர் சாப்பிட போகிறாரே, நமக்கு இன்றைக்கி ஆகாரம் இல்லையான்னு இந்த நாய் பார்த்துட்டுருக்கு. நன்னா தடவி முடிச்சுட்டு அந்த ரொட்டியை கொடுக்குறாராம் நாய்க்கு. ஏண்டா அவசரப்பட்ட, இந்த நெய்யை தடவி முடிக்கிற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லையா, இப்போ சாப்பிடு, இப்போ சாப்பிடு அப்படின்னு அதை பிச்சு கொடுக்குறாராம் நாமதேவன். ஆக பசி என்பது மனிதனுக்கு மட்டுமல்ல, சகல விதமான ஜீவராசிகளுக்கும் பசி இருந்தால் நாம் பரிதாபப்பட வேண்டும், அதன் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும். இதை நம்மூரில் யார் பண்ணினா, வள்ளலார் சுவாமிகள். வடலூர் வள்ளலார் சுவாமிகள் ஒரு சாதாரணமான ஒரு செடி கொடி வாடின போது அவரும் மணம் வாடினார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஒரு செடி கொடிக்கு கூட அனைத்து விதமான உணர்வுகளும் உண்டு, அதை அவர் பண்ணினார். அதுபோல இந்த மனுஷ ஜீவராசி, இந்த உடம்பு எதற்காக படைக்கப்பட்டது அப்படின்னா, நமக்கு எத்தனை நாள் ஆயுள் தெரியாது. அத்தனை நாள் வாழ்ந்து நமது கடமைகளை பூர்த்தி பண்ணி நம்ம ஒரு காலகதி, அதாவது ஒரு முக்தி நிலையை அடையணும். மனுஷன் அத்தனை பேருக்கும் என்ன ஆசை? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே என்ன ஆசை? இந்தியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ஆசை அப்படின்னா, நம்மள கர்மாவின் மேலே நமக்கு நம்பிக்கை உண்டு, விதியின் மேலே நம்பிக்கை உண்டு. இது நல்லபடியாக இந்த வாழ்க்கை போகணும், இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் கிடைக்கணும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், உரிய காலத்தில் பகவான் நம்மளை எடுத்துட்டு போகணும், எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும். இவ்வளோதான் நம்ம பிரார்த்தனை உள்ளதாக. இதை தாண்டி நமது தேவைகளுக்கு பணம் வேணும், அது வேணும், அதெல்லாம் வேறு. கடவுள் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மளை இயக்கிறான், நம்மளை டைரக்ட் பண்ணுறான். நம்ம அத்தனை பேரும் ஒரு கேரக்டர், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம அத்தனை பேருமே இந்த உலகத்தில் ஒரு கேரக்டர். யார் நம்மளை இயக்கிறா? கடவுள். அந்த கடவுள் என்ன பண்ணுறான், நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறான், நல்லதா கெட்டதா மாறி மாறி கொடுக்குறான், சோகமாக சோகத்தை கொடுக்குறான், சந்தோஷமாக சந்தோஷத்தை கொடுக்குறான். இந்த கடவுள் இப்படி கொடுத்து வாழ்கிற போது வருஷம் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம் வீட்டில், டேய் அரை கிழவன் ஆகிட்டடா அப்படின்னு. ஒரு 40 வயசு 45 வயசு ஒருத்தருக்கு வருதுன்னா
நல்ல ஆக்டிவாக இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, டேய் அரைக்கிழமை ஆகிட்டடா, பார்த்து உன்னோட இதெல்லாம் முடிச்சுக்கோ எல்லாத்தையும். ஒரு ஒரு ஜாக்கிரதை உணர்வு, அதாவது காலம் நெருங்கின்றிருக்கு, ஓடின்றிருக்கு, நீ உனக்கு உண்டான கடமைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது. கடமைன்னா என்ன? பக்தி, இதெல்லாம் கடமை நமக்கு, எல்லாம் பூர்த்தி பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது கடவுள் என்ன பண்ணுவான், உனக்கு வயசாகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணுவான், மெல்ல தலையில் நரமுடிய கொடுப்பான். எல்லாருக்குமே கடைசி வரைக்கும் தலையில் கருப்பு முடி இருக்காது, இருக்கும் சில பேருக்கு, அது வேற, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். நம்ம செயற்கையாக பண்ணிக்கிற ஒப்பனைகள் வேற. இயற்கையாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நரமுடிகள் மெல்ல ஒன்று ரெண்டு அப்படியே வர ஆரம்பிக்கும். நம்மால் என்ன பண்ணுவோம், அதை பார்த்துட்டு அதில் மட்டும் ஒரு கருப்பு சாயத்தை பூசி மறைக்க பார்ப்போம். ஆனால் அது இருக்குமா, அந்த சாயம் போன உடனே திரும்ப அந்த முடி வெள்ளையாக தெரியும். ஓகே, இது வந்து நரமுடி. நரமுடி எதுக்கு அடையாளம், உனக்கு வயசாகின் இருக்கு, உனக்கு காலம் ஓடிண்டே இருக்கு, ஜாக்கிரதை, எல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்னு கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு எச்சரிக்கை. நம்ம அதையும் உதாசீனப்படுத்தணும் அப்படின்னா கடவுள் அடுத்து என்ன பண்ணுவான், நமது கண் பார்வையில் ஏதானும் கோளாறு வரும். யார், சதாசிவமா அப்படிமோ, வீட்டில் பார்த்தா வயசானவங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது வந்திருக்கிறது சதாசிவமா சாரங்கபாணிய, தெரியாது அவருக்கு, தெரியாது. கண்ணில் கொஞ்சம் கோளாறு வரும், பார்வை குறைபாடு வரும், அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குற ஒரு இண்டிகேஷன். அடுத்து என்னாகும், இந்த வாயில் இருக்கிற பல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்று ஒன்றா விழ ஆரம்பிக்கும். பல்லு விழுந்தது அப்படின்னா கடலை முட்டை திங்க முடியாது, முறுக்கு திங்க முடியாது. கடவுள் உணர்த்துக்கிறார், டேய் நீ சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரிலாம் சாப்பிட முடியாது, தேகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு சொல்வது போல. நம்ம வீட்டை என்ன பண்ணுவாங்க, நல்ல சாதத்தை மைய பிசைஞ்சு ஒரு வயசானவங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கறத, வீட்டில் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வழுக்க, வழுக்க விடுறதெல்லாம், வழுக்க பல்லு விடுறது, கண் பார்வை குறைகிறது, நரமுடி வர்றது, இதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்குற இண்டிகேஷன். இதெல்லாம் புரிஞ்சின்ற பிறகு, ஒரு வயசு ஆன பிறகு, குரு மேலே தெய்வத்தின் மேலே பக்தியை செலுத்தணும். அந்த பக்தி தான் அடுத்து ஒரு பிறப்பற்ற நிலை நமக்கு கொடுக்கும். நம்ம அத்தனை பேருக்கும் ஆசை தான், இந்த சம்சார சாகரத்தில் வாழ்ந்துட்டோம், இதற்கு மேலும் நாம் வாழக்கூடாது, எதற்கும் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புத்தபிரான் தெரியும் இல்லையா, புத்தபிரான் இருந்த அவர்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு சீடன் வந்தான். சீடனை அப்போ தான் வரான், வந்து புத்தபிரானே நான் உங்களுக்கு சீடன் ஆகணும்னு ஆசைப்பட்றேன், உங்களோட வாழ்க்கை முறையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நான் உங்ககிட்ட சீடனாக இருக்கணும்னு பார்க்குறேன் அப்படிங்கிறான். புத்தபிரான் சொல்கிற, இல்லைப்பா உன்னை பார்த்தா ரொம்ப சின்ன வயசு போல இருக்கு, நீ வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு அனுபவிச்சு முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையில் இல்லறத்தில் ஒரு சுகம் என்பது இல்லாத போது நீ வா, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற. இல்லை இல்லை புத்தபிரானே, நான் இந்த சின்ன வயசுலேயே அனைத்தையும் துறந்து விட்டேன், அனைத்தையும் துறந்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் பிடிக்கல, இல்லறம் பிடிக்கலை, குழந்தை இருக்குது, பையன் இருக்கான், பிடிக்கலை, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற புத்தபிரான் எவ்வளவோ சொல்லி பார்க்குற, இல்லைப்பா நீ இன்னும் பக்குவம் அடையணும், உனக்கு இப்போ தெரியாது, நீ அதை விட்டுட்டு இருந்தால் தான் தெரியும் அப்படிங்கிற. இல்லை இல்லை நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற. சரி, நீ இன்றிலிருந்து எனது சீடனாக இந்த ஆசிரமத்தில் இருக்கலாம், உனக்கான அறை அதுதான், ஒரு அறையை காமிக்கிற, அந்த அறையில் இருந்துட்டுருக்கான். புத்த பிரபானோடு அந்த தியானம் எல்லாத்துக்கும் அவனும் வருவான், அந்த சீடனும் வருவான். ஒரு வாரம் போகிறது, புத்தபிரான் அவனது குடில் பக்கமாக நடந்து செல்கிறார், அவனது அறை பக்கமாக நடந்து செல்கிறார். அப்போ பார்த்தா வாசலில் ஒரு நாயை வச்சுட்டு அவன் குஞ்சின்னு இருக்கான், ஒரு நாயை வச்சுட்டு. புத்தர் கேட்கிற, அவனை பார்த்துட்டு, என்னடாப்பா என்னது நாய், ஏது இது, இந்த ஆசிரமத்தில் கிடையாதே அப்படிங்கிற. அவன் சொல்கிறான், புத்தபிரானே இது நான் என் வீட்டில் வளர்த்த நாயி,
நான் வீட்டை விட்டு கிளம்பி இங்கே வந்துட்டேன்னு உடனே இந்த நாய்க்கு பொறுக்க முடியல, அது என்னை தேடி இங்கே வந்துடுத்து. இந்த நாய் மேலே நான் ரொம்ப பாசத்தை வச்சுருந்தேன், இந்த நாய் மட்டும் என் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற. சரிப்பா, புத்த பிரானுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும்னு தெரியும், சரிப்பா அப்படிங்கிறார். இந்த நாயை வச்சுருக்கேன். அடுத்து ஒரு வாரம் போகிறது. புத்தபிரான் அந்த பகுதி வழியாக செல்கிறார், அதாவது அவன் குடில் வழியாக செல்கிறார். அப்போ ஒரு சிறுவன், ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும், அவனை மடியில் உட்காந்து வச்சுருந்து அவனை கட்டி பிடிச்சி அவனுடைய உச்சந்தலையும் வந்து அவனை கொஞ்சின் இருக்க அந்த சீடு, பக்கத்தில் நாயும் இருக்கு. யாரப்பா இது, இந்த சிறுவன் யார் அப்படின்னு புத்தபிரான் கேட்குற. புத்தபிரானே உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இவன் என்னோட மகன், என்னோட ஒரே பையன். இவன் மேலே நான் அந்த அளவுக்கு பாசத்தை பொழிஞ்சிட்டு இருந்தேன், இப்போ இவன் என்ன பண்ணா நான் பிரிஞ்சு வந்துட்டேன்னு உடனே என் பிரிவை தாங்க முடியாமல் ஒரு 15 நாள் வீட்டில் இருந்திருக்கான், முடியல, நான் இருக்கிற இடத்த விசாரித்து இங்கே வந்துட்டான், இந்த பையனையும் நான் இங்கே வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். புத்தபிரான் ஒரு புன்னகையோட, சரிப்பா, அவனுக்கு தெரியும் இது எங்கே போய் முடியும்னு, சரிப்பா அப்படிங்கிற. அடுத்து ஒரு வாரம் போகிறது. புத்தபிரான் அதே போல நடந்து வருகின்ற போது அவன் குடில் வாசலில் உட்காந்துருக்கான், பக்கத்தில் மனைவி, அவனுடைய மனைவி உட்காந்துருக்கா, மகன் இருக்கான், நாய் இருக்கு. புத்தபிரான் வர அவன் எழுந்து நமஸ்கரிக்கிறான். புத்தபிரானே சொல்ல மறந்துட்டேன், என்னை பிரிஞ்சு என்னோட மனைவியால் வீட்டில் இருக்க முடியலையா, அவளும் இங்கே ஒரு மூலையில் இருந்துக்கிட்டோம், அவளும் ஏதான ஆசிரமத்தில் ஏதான வேலைகள்லாம் செஞ்சுட்டுருப்பா அப்படின்னு சொல்கிறானா. அப்போ புத்தர் சொல்கிறாரா, அப்பா இதுக்கு தான்ப்பா நான் உனக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், பாசத்தை துறப்பது என்பது எல்லோருக்கும் அவ்வளவு சுலபத்தில் வந்துவிடாது, ஆசையை துறக்கணும். பொருள் மேல் ஆசை, பணத்தின் மேல் ஆசை, பொருள் மேல் ஆசை, அனைத்தையும் துறந்தால்தான் ஒரு மகான், ஒரு குரு என்கிற நிலையை அடைய முடியும். அதற்கான பக்குவம் உனக்கு இன்னும் வரல, அதனால் நீ எல்லாரையும் கூட்டின்னு போ, பன்னெண்டையும் கூட்டின்னு போ, பையனை கூட்டிட்டு போ, உன்னோட நாயையும் கூட்டிட்டு போ, இல்லறத்தில் வாழ், எப்போது எல்லாம் கசக்கிறதோ அப்போ வா அப்படின்னு அனுப்பிச்சு வச்சதா ஒரு கதை உண்டு. இப்போ நம்ம யாருக்கான ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஆசையே கிடையாதுப்பா, உதடு சொல்லலாம், யாருக்கும் உள்ளம் சொல்லாது, எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டானே, அந்த காரை விட வசதியான கார் நம்ம வாங்கணும், அதை விட விலை மதிப்பான கார் வாங்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் ஓஎம்ஆரில் வீடு வாங்கியிருக்கானே, நம்ம அடையாரில் வீடு வாங்கணும். மனிதனுக்கு ஆசை அடங்கவே அடங்காது, ஆசை வந்துட்டே இருக்கும் மனுஷனுக்கு, காசு காசு காசு. மனுஷனை என்ன படுத்துறது இந்த காலத்தில் அப்படின்னா பணத்தாசை. அந்த பணத்தின் மேலே எவர் ஒருவர் ஆசையை துறக்கிறாரோ, அந்த ஆசை முற்றும் பணத்தின் மேலே எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, உண்மையிலே மகான் நடிகர் நாகேஷ். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர், நவரச கலைஞர். அவர் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை சொல்லுவார். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒரு மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான், திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை. அவர் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அப்படி அந்த கூட்டம் 1000 பேரா 2000 பேரா அப்படியே கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க, இந்த கூட்டம் அப்படியே உட்காந்துருக்கும். நாதஸ்வரம் வாசிக்க ஆரம்பித்தார்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, காதுக்குள்ளே அப்படியே தேன் போல பாய்ந்து கொண்டிருக்கும். அவருடைய கச்சேரி சென்னை மாநகரத்தில் ஒரு சபாவில் நடக்கிறது. அந்த கச்சேரிக்கு நாகேஷ் பேருக்கு, நாகேஷ் தான் எழுதுகிறார் இந்த சம்பவத்தை. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளையோட கச்சேரி நடக்கிறது, நாதஸ்வரம் வாசிச்சுருக்கார். அந்த அரங்கம் முழுக்க அவரது ரசிகர்கள் இசைப்பிரியர்கள் உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடக்கிறது ஏதுன்னு தெரியாமல் அந்த கச்சேரியை கேட்டுட்ருக்காங்க. திருவாவூர்துறை ராஜரத்னம் பிள்ளைக்கு எது சிறப்பு அப்படின்னா தோடி, தோடி ராகம்.
இப்போ ஒவ்வொரு பாடகருக்குமே ஏதோ ஒரு பாடல் சிறப்பாக இருக்கும். அந்த பாடகர் பாடினார்னா அப்படியே பிரமாதமாக இருக்கும். ஒரு வாத்திய கலைஞராக அந்த வாத்திய கலைஞர் எந்த பர்டிகுலர் பாட்டை பாடினா வாசித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படிலாம் சிறப்பு உண்டு. இவருக்கு என்ன சிறப்பு? தோடி ராகம். இந்த தோடி ராகத்தை வாசிக்கிறார். தோடியை வாசித்தார்னா திருவாவூர்துறை ராஜரத்தினம் பிள்ளையோட ரசிகர்கள் அத்தனை பேருமே ஒரு மகுடிக்கு கட்டுப்பட்ட பாம்பு போல அசையாமல் காணப்படுவார்கள். அந்த தோடி வாசிச்சிட்ருக்க எல்லாருமே அந்த சீட்லேருந்து மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்து சீட்டோட நுனிக்கு வராங்க. அதான் இசையோட உச்சம். நாம் எப்படி ஒரு இசையை ரசிக்கிறோம், ஒரு பேச்சை ரசிக்கிறோம் அப்படின்னா நம்ம எங்கே உட்காந்துருக்கோன்னே தெரியக்கூடாது. நாற்காலியாக அப்படியே மெல்ல மெல்ல முன்னுக்கு வந்துடுவாங்க. சீட்டு நுனிக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையே, அதுதான் நகை சொல்கிற. எல்லாம் சீட்டு நுனிக்கு வராங்க. அந்த தோடி வாசித்து முடிய போகிற நேரம், முடிய போகிற நேரம், இங்கே இருக்கிற யாரோ ஒரு ரசிகர் பையில் இருக்கிற கர்ச்சீப்பை எடுத்து அந்த வேர்வையை துடைக்கிறதுக்காக எடுக்கிற கர்ச்சீப்பை எடுக்கிற அப்படி எடுக்கும்போது அவர் பையில் இருக்கிற ஒரு ரூபாய் காயின் கீழே விழறது. அந்த தர, அந்த சபாவோட தர சிமெண்டால் பூசப்பட்டது. ஒரு காயின் விழுந்த உடனே கடகட கடங்கிற சப்தத்தோட அந்த காயின் கீழே தரையில் உருள ஆரம்பித்தது. அப்படியே உருண்டு போகிறது. உருண்டு போகிற போது அங்கே இருக்கிற அத்தனை பேருமே அந்த காயின் உருள்கிற சத்தத்தை கேட்டு ஒருவேளை நம்ம பையிலேருந்து உருண்டு கீழே விடுதா அப்படின்னு அத்தனை பேரும் கீழே குனிந்து அந்த காசை தேடுறாங்க. இவர்கள் தேடுகிற நேரம் அந்த தோடி ராகத்தை பூர்த்தி செய்து விட்டார் திருவாவூர்துறை ராஜரத்தினம் பிள்ளை. ஒரு 10 ரூபாய் காசு யாரோ ஒருவருடையது, ஆனால் அத்தனை பேரும் அது தனது காசாக இருக்குமோ அப்படின்னு நினைச்ச காரணத்தினால அற்புதமான ஒரு தோடி ராகத்தை ரசிக்க விட்டு விட்டார்கள். அந்த கலைஞனை பாராட்ட தவறிவிட்டார்கள் அப்படின்னு முடிப்பார். 1 ரூபாய் காசு. மனுஷனுக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியுமா? யாருக்குமே சொல்ல முடியாது. ஆசை இல்லாத மனுஷன் கிடையாது. இவற்றை துறக்க வேண்டும், அதுதான் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. மகான்களுக்கு இந்த ஆசை கிடையாது, குருமார்களுக்கு இந்த ஆசை கிடையாது. பகவான் ரமணர் திருவண்ணாமலையிலிருந்து, மகான்களுக்கு எந்த ஆசையும் கிடையாது. சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல வாழ்ந்து வரக்கூடியவர்கள். அந்த காலத்தில் பொருள் வசதியெலாம் எவ்வளவு கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆசிரமம், ஒரு நல்ல காரியம், ஒரு வேத பாடசாலை, ஒரு கோசம் ரட்சணம் அப்படின்னா என்ஆர்ஐஸ் நிறைய இருக்காங்க. ஏதான தேவையா நீங்கள் எனக்கு சொல்லுங்க, நான் நினச்சிடுறேன் அப்படின்னு அமெரிக்காலேருந்து ஒருத்தர் சொல்லுவார். ஏதான தேவை, எனக்கு ஒரு 10,000 குறையிறது இந்த மாதம் செலவுக்குன்னா உடனே நிட்டேன் சார், அடுத்து பணத்தை மாற்றிடுவார். அந்த காலம் அப்படி கிடையாது. ரமணாசிரமம் கஷ்டப்பட்ட காலமும் உண்டு. ரமணாசிரமம் கஷ்டப்பட்ட காலம் அது. அதாவது அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சாப்பாடுக்கு எதுவும் தயார் பண்ண முடியாது. அரிசி கம்மியாக இருக்கும், பருப்பு கம்மியாக இருக்கும், பொருள் வசதி மிச்சதெல்லாம் வாங்க முடியாது. கஷ்டப்பட்ட காலமும் உண்டு. அதுபோல ஒரு காலம் ரமணாசிரமம் கஷ்டப்பட்ட காலம். பகவான் ரமணர் யாருக்கும் கேட்க மாட்டேன். எத்தனையோ தனவந்தர்கள், செல்வந்தர்கள் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காக, அவர் கூட பேசுறதுக்காக வருவாங்க. ஆனால் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், எனக்கு இது கொஞ்சம் ஏதான குடம்பா அப்படின்னு கேட்க மாட்டேன். ஒரு தடவை ஒரு செல்வந்தர் வர, திருவண்ணாமலே இருக்கக்கூடியவர், திருவண்ணாமலையில் வசிக்கக்கூடியவர், அவர் வந்து பகவானை தரிசனம் பண்ணிட்டு அவருக்கு ஏதோ கஷ்டம், மனசில் கஷ்டம், ஏதோ பணம் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான செல்வம் இருக்கு, ஆனால் ஏதோ ஒரு நிம்மதி இல்லை. அந்த நிம்மதியை தேடி பகவானே அந்த நிம்மதி எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்காக ரமணர் கிட்ட வந்திருக்க. ரமணர் அவர் கூட ஒரு அரை மணி நேரம் பேசி வாழ்க்கையோட யதார்த்தத்தை அவருக்கு சொல்லி, அப்பா அதுதான்ப்பா நிம்மதி, நீ இப்படி இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்ட. பகவான் ரமணருக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிப்பந்தி
அவர் பார்க்கிறார், இவர் திருவண்ணாமலையில் பெரிய செல்வந்தராயிற்றே, இவர் பகவான் ரமணர தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காரே, இவர் நினைச்சார்னா ஏதாவது பணம் கொடுக்கலாமே ஆசிரமத்துக்கு, இந்த ஆசிரமத்தில் இருக்கிற இந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி பண்ணலாமே, நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறோமே அதெல்லாம் பூர்த்தி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கிற பகவான்கிட்ட சொன்னால் பகவான் கேட்க மாட்டார். பகவானே, இவர் பெரிய பணக்காரர், நிறைய சொத்து பத்து வச்சுருக்கார், நம்ம கேட்டால் கொடுத்துடுவார், ஆசிரமம் தானே, நல்ல பணி தானே அப்படின்னு கொடுத்துடுவார், நீங்கள் இவர்கிட்ட ஏதானு கேட்கலாமே அப்படின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா சொன்னால் பகவான் கேட்க மாட்டார், பகவான்கிட்ட சொல்லவும் கூடாது. இந்த சிப்பந்தி என்ன நினைக்கிறார், சரி பகவான் கேட்க மாட்டார், அவர் கிளம்பட்டோம். அவர் வெளியில் கிளம்பி போகும்போது அவர் பின்னாடியே நம்மளும் போய் அவர்கிட்ட, சமய ஆசிரமம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கு, நீங்கள் ஏதாவது பொருள் வசதியோ பண வசதியோ பண்ணினீங்கன்னா ரொம்ப சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலான்ட்டு நினச்சி அவர் பின்னாடியே போகிறார். பகவான் பார்த்துட்டே இருக்கார். வாசல் வரைக்கும் போயிட்டு சுவாமி சுவாமிங்கிற அந்த தனவந்தர் திரும்பி பார்க்குறார் சிப்பந்தியை. என்னப்பா என்ன வேணும் அப்படிங்கிற, ஏன்னா பகவானுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருந்ததை பார்த்துட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற, சமயம் ஆசிரமம் கொஞ்சம் கஷ்டப்படுது, நீங்கள் ஏதாவது உதவி பண்ணினீங்கன்னா அப்படிங்கிற. அப்படியாப்பா அப்படியா, சரி நான் சாயந்தரம் ஏதாவது அனுப்பிச்சிடுறேன், இன்னைக்கு சாயந்தரம் ஏதாவது அரிசி பருப்பு என்னென்ன முடியுமோ நான் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறேன், ஒரு ஒரு மாதம் தேவைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சிப்பந்தி சொல்கிறார். ரொம்ப இந்த சிப்பந்தி உள்ள நுடையிற பகவான் ரமணர் அவரை கூப்பிடுற, சிப்பந்தி கூப்பிடுற, டேய் இங்கே வா சுவாமி. அவர் பின்னாடியே போனியே, அவர்கிட்ட என்ன கேட்ட அப்படிங்கிற, மகானுக்கு தெரியும் இவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் எல்லாமே தெரியும். இந்த சிப்பந்தி சொல்லிட்ட, பகவானே நம்ம ஆசிரமம் கஷ்டப்படுது, நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் அவர்கிட்ட போய் கொஞ்சம் பணம் உதவியெல்லாம் கேட்டேன் அப்படிங்கிற. பகவான் சிரிச்சுட்டே சொல்கிறாராம், ஏண்டா அவற்ற பணம் நிறைய இருக்குது, பொருள் நிறைய இருக்குது, நிம்மதி இல்லை நம்மக்கிட்ட, நிம்மதி நிறைய இருக்குது, ஆனந்தம் நிறைய இருக்குது, சந்தோஷம் நிறைய இருக்குது, பணம் இல்லை, அவர்கிட்ட எது இல்லையோ அதை தேடி நம்மக்கிட்ட வந்திருக்க, நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நம்பி. நீ என்ன இப்போ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, பணம்தான் பிரதானம் நிம்மதியை விட, சந்தோஷத்தை விட பொருள் தான் பிரதானம் அப்படிங்கிறது போல அவர்கிட்ட போய் அதை கேட்டிருக்க, அதை யாசகம் கேட்டிருக்க. அவர் என்ன நினைப்பார், என்னடாது நம்ம நிம்மதி கேட்டு போன இடத்துலையும் பணம் கேட்குறாங்கன்னா, இந்த உலகத்தில் நிம்மதியை விட பணம் தான் பரிசு போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுடுவாரா அப்படின்னு பகவான் சொன்னார். நமக்கு எது வேணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பணம் சேர்ந்த பிறகு பொருள் சேர்ந்த பிறகு அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட், ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் வருதா அப்படின்னா வரல, அதான் பிரச்சனையே வரல. நம்ம எவ்வளவு சேர்க்கணும், எதுக்காக சேர்க்கணும், யாருக்காக சேர்க்கணும், யாரானு யோசிக்கிறாரா? ஒரு வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆறார் ஒருத்தர், 58 வயசோ 60 வயசோ, அரசாங்கம் என்ன கணக்கு வச்சிருக்கு, அப்பா நீ ரொம்ப வருஷம் வேலை பண்ணிட்ட, நீ ஓய்வெடுத்துக்கோ, உன்னோட குடும்பத்தோட சந்தோஷமாக கோவில் குளங்களுக்கு போ, நிம்மதியாது அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு அனுப்புது. நம்மால் வீட்டுக்கு வந்த பிறகும் என்ன பண்ணுறாரு தெரியுமா, தான் எந்த கம்பெனிலேருந்து வந்தாரோ அந்த கம்பெனி முதலாளிக்கு ஃபோனில் பேசுவார், சார் என்னால் வீட்டில் இருக்க முடியல சார், எனக்கு ஏதாவது கம்பெனிலே ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது சம்பளம் கொடுத்தீங்கன்னா சௌரியமாக இருக்கும், அப்புறமும் சம்பாதிக்க நம்ம ஆசைப்படுகிறோம், ஏன் போருமே, இதுவரைக்கும் சம்பாதிச்சோம், குழந்தைகளுக்கு கல்யாணத்தை பெறிவிட்டோம், புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேர் தான் இருக்கோம், நம்ம இதை வச்சுட்டு கோவில் குளம்னு போய் நிம்மதியாக இருக்கலாமே, இந்த உயிர் போகிற உயிர் நிம்மதியாக பிரியட்டுமே, கடைசி காலத்தில் ஆனந்தமாக சந்தோஷமாக யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்காம போகட்டுமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நமது இறப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்கிறோம், நம்ம பிறப்பை நம்மால் தீர்மானிக்க முடியாது, நம்ம பிறந்த பிறகு தான் நினைவு வருகிறது, பிறப்பு நமக்கு தெரியாது. ஏன் இறப்பை நாம் தீர்மானிக்கணும் அப்படின்னா, பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், சொந்தக்காரங்க அத்தனை பேரும் வந்து ஆஹா இவ்வளோ நல்ல மனுஷன்,
இந்த நல்ல மனுஷன் போயிட்டானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வாழணும். ஆஹா, வாழ்நாள் முழுக்க அவர் பணத்தை சேர்த்ததில்லை, பாசத்தை சேர்த்துருக்கார். எத்தனை பேர் அவருடைய இறப்புக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்கள், அத்தனை பேரும் அன்பை பரிமாறுகிறார்கள். ஆஹா, இவர் போயிட்டாரேன்னு கவலைப்படுறாங்க என்று சொல்வது போல அமையணும். கடைசி காலத்தில் நோய் நொடி வரக்கூடாது, ஒரு வியாதியில் படுக்கக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு போனார், படுத்தார், 2 மாதம் அங்கேயே இருந்தார். பாருங்கள் செலவு பாருங்கள், 18 லட்சம் ரூபாய் செலவு. இன்னும் பிரயோஜனம் இல்லை, பாடியாக வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னா அது நல்ல இறப்பு இல்லை. அதுக்கெல்லாம் கர்மம் நல்லா இருக்கணும். வாழுகின்ற போது நம்ம அந்த சிந்தனையும் நன்றாக இருக்க வேண்டும். எல்லாம் கர்மா கர்மான்னு ஒதுக்கக்கூடாது. அந்த கர்மாவை நம்ம எப்படி வெல்ல முடியும் அப்படின்னா, தற்போது நாம் வாழுகின்ற முறை, இந்த வாழுகின்ற நாட்களில் நல்ல சிந்தனையோடு நல்ல போதனைகளை ஏற்றுக்கொண்டு நல்ல மனசோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா, அந்த கெட்ட கர்மாவை கூட நம்மால் விளக்க முடியும். கெட்ட கர்மாவை விளக்க முடியும். விளக்கியாச்சுன்னா நம்மளோட காலம் எப்படி போகும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். இந்த முக்தி மோட்சம் நமக்கு அழகாக கிடைக்கும். முக்தி மோட்சம் இதெல்லாம் யார் கொடுப்பா நமக்கு? நம்ம நினைக்கிறோம், ஏதோ பகவான் நினைக்கிறோம். குருநாதருடைய அனுகிரகம் இருக்கணும். குருநாதருடைய அனுகிரகம் நமக்கு கிடைச்சால்தான் அந்த முக்தியும் மோட்சமும் நமக்கு கிடைக்கும். நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவர், மற்ற பேருக்கும் நன்றாக தெரியும். இன்றைக்கு மகான்கள் வழிபாடு, குருநாதர் வழிபாடுங்கிறது உலகம் முழுக்க இருக்கு. நான் செல்லக்கூடிய பல நாடுகளில், கனடா போயிருக்கேன், நியூசிலாந்து போயிருக்கேன், வளைகுடா நாடுகள் அத்தனைக்கும் போயிருக்கேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து புலம் பெயர்ந்தவர்கள் எந்த குருநாதரை கொண்டிருந்தார்களோ அங்கே வழிபாடு நடத்துகிறாங்க. மகாபிரிவாளுக்கு வழிபாடு நடக்கிறது உலகம் முழுக்க. ஷிரடி பாபாவுக்கு வழிபாடு நடக்கிறது, சத்ய சாய்பாபாவுக்கு வழிபாடு நடக்கிறது, பகவான் ரமணருக்கு வழிபாடு நடக்கிறது. எந்த மகான் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த மகானுக்கு ஒரு குருவார தினம், ஒரு வியாழக்கிழமை, அனுஷ தினம் அப்படின்னு அவருக்கு சிறப்பான வழிபாடுகள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது.